பார்க்குறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சமகால நிகழ்வுகளில் முதலாவதாக நியூசிலாந்து நாட்டில் இரண்டு பள்ளி வாசல்களில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு பற்றி நம்ம சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்நாளில் இந்த மாதிரியான ஒரு கொடூரத்தை நேரடி லைவ் காட்சியாக இதுவரை யாருமே பார்த்துருக்க மாட்டோம். இவ்வளவு கொடிய மனம் படைத்தவர்களும் மனிதர்கள் இருப்பார்களா? இவ்வளவு வெறி பிடித்தவர்கள் இருப்பார்களா? கொஞ்சம் கூட அந்த ஒரு கொலை செய்கிறோம்ங்கிற ஒரு பதட்டமோ ஒரு உறுத்தலோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக ஒரு காரியத்தை செய்கிற மாதிரி அந்த கொடியவன் வந்து துப்பாக்கியால் சுடுறான். அதில் நெத்தியில் கேமராவை கட்டி கொண்டு அவனே லைவ் போடுறான், இவனுக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், லைவ் போட்டு அதுக்குரிய ஆயுதங்கள் சாதனங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு ரவுண்டாக எடுத்து சுட்டுக்கிட்டே இருக்கிறான். இதை பார்த்தா எந்த ஒரு கல் நெஞ்சுமே என்ன செய்யும், கரைஞ்சிடும். இப்படி மனித குலத்தில் இப்படியானவர்களும் இருப்பார்களா? அதாவது இப்போ சில தீவிரவாத செயல்களை செய்கிறவங்க கூட அவனுடைய கவனத்துக்கு வராமல் பல குண்டு வைப்பான், அப்பாவிகளும் இறந்துருவாங்க, அது அவனுக்கு தெரியாது. குண்டை வைப்பான், அப்பாவையும் இறந்துருப்பாங்கன்னு ஒரு நியூஸாக இருக்குமே தவிர, பார்த்துக்கிட்டே சின்ன பிள்ளைன்னு சொல்கிறது, மண்டையை பார்த்து சொல்கிறது, பொம்பளைன்னு சொல்கிறது, இப்படி ஒரு செய்யக்கூடிய ஒரு கொடூரத்தை நம்முடைய வாழ்நாளில், என்னுடைய வாழ்நாளில் இதுதான் நான் முதல் தடவை பார்க்குற ஒரு கொடுமைன்னு வைக்கிறேன். அப்படி ஒரு விஷயம் இதை வந்து இதை பார்த்ததில் எந்த ஒரு மனிதனுக்கு தூக்கம் வராது, சாப்பாடு எடுக்காது. இப்படி எப்படி இது நடக்குது, இப்படி நடக்குமா என்று நினைத்து பார்க்குற அளவுக்கு ஒரு கொடூரத்தை அந்த நாட்டில் செஞ்சுருக்கிறாங்க. இதே மாதிரி வந்து இப்போ நமக்கு நினைவுக்கு வருது, 1990 விடுதலை புலிகள் என்ன செஞ்சாங்க, இதே மாதிரி தொழுது கொண்டிருந்த மக்களில் போய் சுட்டு தள்ளினாங்க. பொலனறுவையில், காத்தாங்குடியில் பள்ளிவாசலுக்குள்ளே நுழைந்து தொழுகையில் ஈடுபட்டிருந்த மக்களை பள்ளிவாசலில் இந்த விடுதலை புலிகள் இதே போல் சுட்டு தள்ளினார்கள். இதை விட பன்மடங்கு மக்கள் அதில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அதை நம்ம பார்த்துருக்குறோம். அது கூட இந்த மாதிரியான ஒரு லைவ் காட்சியாக ஒரு கொடூரமானதாக யாரையும் பாதிக்கலை, மனுஷனை பாதிக்கலை, இது அவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒருவன் செய்கிறான்னு சொன்னால், திடீரென்று இதை செய்திருக்கானா, அதற்குரிய ஏற்பாடுகளை பிளான் பண்ணி திட்டம் போட்டு செய்திருக்கிறானா, நீண்ட காலமாக இதுக்கு பிளான் பண்ணி திட்டம் போட்டு தான் நினைஞ்சிருக்கிறான், இதை செஞ்சுருக்கான். ஏன்னு கேட்டால் அவனுடைய துப்பாக்கியில் எழுதப்பட்ட வாசகங்கள், எத்தனை துப்பாக்கிகளை தயார் பண்ணி வைத்திருக்கிறான். அப்போ டிரைவர் சீட்டில் 3-4 துப்பாக்கி கிடக்கிறது, அதே மாதிரி இந்த பக்கமும் துப்பாக்கி இருக்கிறது, சீட்டில் வேற வச்சுருக்கிறான், டிக்கியை திறந்து அதில் துப்பாக்கி. அப்போ எத்தனை பேர் இருந்தாலும் அவன் நினைத்து வந்தது ஜும்மாவில் 100 பேர் இருப்பாங்க, 100 பேரையும் சுட்டு தள்ளணும் என்பதற்குரிய தயாரிப்போடு வருகிறான். கொஞ்சம் முந்தி விட்டதனால் துவக்கத்தில் வந்த முஸ்லீம்கள் மட்டும்தான் உள்ளே இருந்தாங்க. ஒரு அரை மணி நேரம் தாமதமாக இருக்குமே ஆனால் பள்ளிவாசல் நிறைந்து ஒரு 300 இருந்திருப்பார்கள்.
அவன் 300 பேரையும் கொல்வதற்குரிய ஏற்பாடு தான், அவ்வளோ சாணத்தை கொண்டு வர்றான், 300 பேரையும் கொல்வதற்கு வருகிறான். அது நேரம் தவறு, அது கணிப்பில் ஒரு தவறு செஞ்சதுனால என்னவாயிடுச்சு, அது இந்த மாதிரி ஒரு 50 சகோதரர்கள் அளவில் கொல்லப்பட்டாங்க. இந்த கொடுமையை வந்து கண்டிக்கிறதுக்கு வார்த்தை கிடையாது, இதை கண்டிப்பதற்கு வார்த்தையால் கண்டிக்க இயலாது, அவ்வளோ பெரிய கொடுமை. இதுக்கு எந்த கண்டனமும் தெரிவித்தாலும் இது போதுமானதாக இருக்காது. அப்போ இவ்வளோ பெரிய கொடுமை இப்போ நடந்திருக்குது, இதனுடைய பேசிக் என்ன என்று கேட்டால், இது வந்து முதல் விஷயம், இது நியூசிலாந்து நாட்டில் நடக்குது. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து 1961 பிறகு மரண தண்டனையை நீக்கிட்டாங்க. இந்த துப்பாக்கி சுடுறதுக்கு தைரியம் வர முதல் காரணம் என்னென்னு கேட்டால், 1000 பேரை சுட்டு கொன்றாலஞ்சது தான் நம்மளுக்கு மரண தண்டனை கொடுக்க மாட்டாங்க, கேஸ் நடத்துவாங்க, ஜெயிலில் போடுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க, அவர் வெளியேற்றிடுவாங்க என்கிற ஒரு விஷயம் அந்த நாட்டில் இருக்கிறது. மரண தண்டனைன்னு ஒன்று இருக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டால், நம்ம உயிர் போயிடும் என்கிற ஒரு பயம் இருந்தால் கொஞ்சம் அந்த குற்றங்களுடைய அளவு குறையும். அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் மரண தண்டனைங்கிறது இல்லாத பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு நாடு. வேறு நாடுகளில் மரண தண்டனை இருக்கிறத கூட நல்லது இல்லை என்று கருத்து சொல்லக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறதுனால இவங்க அந்த நியூசிலாந்தை தேர்ந்தெடுக்கிறாங்க, மரண தண்டனை இல்லாத ஒரு நாடு. இந்த நாட்டில் போய் கொன்றால் கொன்றதும் காரியம் சாதித்து கொள்ளலாம், நமக்கும் ஒன்றும் வராது, நம்மளை போட்டு தள்ள மாட்டாங்க, நம்மளை கொலை செய்ய மாட்டாங்க, நமக்கு தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க என்ற அளவுக்கு அழகாக பிளான் பண்ணி அதை அதனால தான் லைவ் போகிறான். இது பண்ணுறான், லைவ் போட்டு கையை மையமாக பிடிச்சா கூட என்ன செய்வாங்க, தூக்குலையை போட போகிறாங்க, ஊசி வச்சியாக கொல்ல போகிறாங்க, துப்பாக்கியால் சுட்டு நம்மளை காலி பண்ண போகிறாங்க என்கிற ஒரு அடிப்படையில் தான் இவ்வளவு வெளிப்படையாக இந்த குற்றத்தை அவர் செய்கிறான். முதல் காரணம் என்னென்னு கேட்டால், இந்த குற்றத்தை செய்வதற்கு அவர்களுக்கு தண்டனை இல்லை, மரண தண்டனை கிடையாது. 1000 பேரை கொலை பண்ணாலும் அவனுக்கு சாவு கிடையாது, மரணத்தை தண்டனைங்கிற ஒரு சாவு கிடையாது. இதை வந்து நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால், இது வந்து ஒருத்தன் இவ்வளவு சாதாரணமாக செய்கிறான் என்று சொன்னால், அவனுக்கு சின்ன வயசிலிருந்தே திரும்ப 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 முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பு விதைக்கப்பட்டிருக்கணும். எந்த அளவுக்கு விதைக்கப்பட்டிருக்குன்னு, ஒரு வெறி நாய்களை கண்டால் நம்ம எப்படி சுட்டு தள்ளுவோமோ, எத்தனை நாய் வந்தாலும் கணக்கு இல்லாமல் சுடுவோமோ, அப்படியான ஒரு சமுதாயம் தான் முஸ்லீம்கள் என்று அவனுக்கு பல ஆண்டுகளாக அவனுக்கு கிளாஸ் நடத்தப்பட்டிருக்கணும், பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கணும், அதுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கணும், அதுக்குரிய வெப்பன்ஸ்லாம் வச்சு கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய கேங்கு, பெரிய ஒரு சின்ன ஒருத்தன் செஞ்ச ஒரு வேலை கிடையாது. அதனுடைய பின்புலத்தில் பார்த்தீர்களே ஆனால் அவனுடைய அந்த தயாரிப்புகளை பார்க்கும் பொழுது பெரிய ஒரு நெட்வொர்க்கோட பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குழுவினால்தான் இது நடந்திருக்கிறது என்பதில் சந்தேகம் கிடையாது. அதுபோக அதில் அவன் எழுதியிருக்கிற அந்த வாசகங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து முஸ்லீம்களை ஒழிக்கிற எந்த முஸ்லீமே நான் ஒழிப்பேன், இதுதான் நோக்கம். முஸ்லீம்களுக்கு எதிராக வரலாற்றில் யாரெல்லாம் கொடியவர்களாக கொடுமை செய்திருக்கிறார்களோ அவங்க பேர்களை எல்லாம் அந்த துப்பாக்கியில் அவன் வந்து நினைஞ்சிருக்கிறான், எழுதி வைத்திருக்கிறான். அப்போ அவ்வளோ பெரிய கொடும் செயல் செஞ்சவர்களை எல்லாம் தன்னுடைய பெயிண்டினால் அந்த துப்பாக்கியில் எழுதி வச்சுக்கிட்டு வர்றான் என்று சொன்னால் அவன் என்ன மாதிரி தயாரிக்கப்பட்டிருக்கிறான் சிந்திச்சு பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு வேலையை செய்திருக்கிறான், பெரிய சக்தி இது. இந்த சக்தி யாராக இருக்கு, நல்லா விளைக்கிற இந்த சக்தி யாராக இருக்கும் என்று சொன்னால், நம்ம வரலாற்றில் பார்க்குறோம் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த தீமைகளை செய்பவர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்தவ மத பீடங்கள் தான் இந்த தீவிரவாதத்துக்குனா முக்கியமான காரணம். கிறிஸ்தவ மத பீடங்கள் என்று சொன்னால், இந்த பாதிரியார் வேஷம் போட்டுக்கிட்டு வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிற இவங்களை சொல்லவில்லை, கிறிஸ்தவத்தினுடைய முக்கியமான தலைமையில் பல மறைமுகமான திட்டம் வைத்திருக்கிறார்கள், மறைமுகமான அஜெண்டா வைத்திருக்கிறார்கள். அந்த மறைமுகமான அஜெண்டா என்ன என்று சொன்னால், முஸ்லீம்களை ஒழிக்கணும், இஸ்லாத்தை ஒழிக்கணும் என்பதற்காக வேண்டி பலதரப்பட்ட கள்ள வெப்சைட் வைத்திருப்பார்கள், பலவிதமான வெப்சைட் மூலமாக இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி எழுதுவார்கள், ரசூல்லாவை கொச்சைப்படுத்தி எழுதுவார்கள், நம்மள்கிட்ட பார்க்கும் பொழுது நாங்கள்லாம் அஹிம்சாவாதிகள் என்று சொல்லிக் கொள்வார்கள்,
முஸ்லாத்துக்கு எதிராக அதிகமாக அந்த கீழ்த்தரமான விமர்சனங்கள் செய்யக்கூடியவர்களை எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் இந்த கிறிஸ்தவ மத பீடங்களுக்கு முக்கியம் இருக்குது. நான் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற அப்பாயி மக்களை சொல்லலை, நல்லவங்க நினைத்துக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்கள சொல்லலை. இதை வந்து நீங்கள் விளங்கிக் கொள்வதாக இருந்தால், ஒரு சின்ன அந்த டாவின்சி கோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. டாவின்சி கோடுன்னு சொல்லி ஒரு சினிமா கூட எடுத்தாங்க. அதுக்கு இந்த நாட்டிலெலாம் கொஞ்சம் போராட்டம் பண்ணி இதுக்கு தடை கூட விதித்தாங்கன்னு வைங்களேன். அந்த டாவின்சியுடைய அந்த கதையில் வருது கதை மாதிரி இருந்தாலும், அதுக்கு சில வரலாற்று குறிப்புகளை வைத்தான் அதை எழுதுகிறாங்க. என்ன விருந்து? அந்த டாவின்சி கோடு, டாவின்சிங்கிற ஒரு பெரிய ஓவியர், அவர் 1495 உள்ளவர், அதாவது 500-600 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஒரு ஓவியர். அவருடைய ஓவியங்கள் ரொம்ப உலகப்புகழ் பெற்ற ஒரு ஓவியம். அந்த ஓவியத்தில் வந்து மோனோலிசான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஒரு பெண்ணு புன்னகைக்கிற மாதிரி ஓவியம், அது உலகத்திலே மோனோலிசா ஓவியம்ங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஓவியம். அதை வரைஞ்சது இவர் தான். அதே மாதிரி இந்த பைபிள் அந்த வரலாறுலாம் படித்து இயேசுநாதருடைய கடைசி விருந்து என்ற ஒரு ஓவியத்தை வரைகிறார். அந்த கடைசி விருந்து ஓவியத்தில் இயேசுநாதர், மேரி, அந்த மகதலேனா மரியாளுங்கிற அவங்களாம் இருப்பாங்க. அந்த மகதலேனா மரியாளும் இயேசும் இருக்கிற அந்த நெருக்கம், அந்த கோலம் அவங்க கணவன் மனைவின்னு காட்டுற மாதிரி இருக்கும். அவர் வரைஞ்ச அந்த ஓவியத்தில் அவங்க வந்து அந்த மகதலேனா மரியெல்லாம் ஒரு பொம்பளைக்கு அங்கே வேலை கிடையாது, எந்த உறவும் கிடையாது. இந்த மகதலேனா மரியாளுங்கிறது இயேசுவுக்கு மனைவி மாதிரி கருதும் அளவுக்கு அந்த ஓவியத்தை வரைஞ்சார். அந்த ஓவியத்தை அடிப்படையாக வைத்து தான் டாவின்ஸ் கோடுன்னு சொல்லி நினைஞ்சாங்க, படம் எடுத்தாங்க. அது என்னென்னு கேட்டால், அந்த மகதலேனா மரியாளுக்கு ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை இருந்தால், இயேசுவுக்கு சந்ததி இருந்தால், நம்ம பாதிரியார்கள் வந்து மதகுருமார்கள் ஆட்டம் போட முடியாது என்பதற்காக வேண்டி, அதை கொல்லணும் என்பதற்காக வேண்டி பலவித திட்டங்களை போட்டு அவங்க ரகசிய வேலைகள் செய்வது, அவங்க மதத்தின் பெயரால் கொன்று குவித்ததை எல்லாம் அதில் கொண்டு வர்றான். அது கற்பனையாக சில விஷயங்கள் கலந்திருந்தாலும் வரலாற்றில் அந்த மத பீடங்கள் அது செஞ்சுருக்கிறாங்க. அந்த கிறிஸ்தவ மத பீடங்களில் ஒரு சாரார் இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு சாரார் என்னென்னு கேட்டால், இஸ்லாம் தான் நமக்கு பெரிய சவால். ஏன்னு கேட்டால், உலகமே வந்து அவங்க கையில் இருந்துச்சு. ஒரு காலத்தில் சூரியன் மறையாத அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் அரபு நாடுகள்னா அவங்க கையில் தான் இருந்துச்சு. ரசூல்லா வந்து இறை தூதர்ன்னு அறிவிக்கிற காலத்தில் கூட அந்த அரபு நாடுகள்லாம் அவங்க கையில் தான், இத்தாலி கையில் தான் இருந்தது. அப்போ அந்தளவுக்கு உலகத்தை எல்லாம் கட்டி ஆண்டோம். இன்றைக்கி இஸ்லாமிய எழுச்சிக்கு பிறகு அது நமக்கு சரிவாகிவிட்டது. சவாலாக இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி, முஸ்லீம்களை ஒழிப்பதற்காக வேண்டிய சிலுவை யுத்தம் என்று பாதிரிமார்களுடைய நேரடி உத்தரவுலைய அதெல்லாம் நடந்தது. சிலுவை யுத்தம், அதாவது இது மதத்துக்காக நடக்கிற யுத்தம்னு டிக்ளேர் பண்ணிட்டு செஞ்சாங்க. அதுக்கு பிறகு பல மாற்றங்கள்லாம் ஏற்பட்ட பிறகு அதில் அவங்க ஜெயிக்க முடியலை. அதுக்கு பிறகும் இஸ்லாம் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறது. இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்க முடியலை என்ற உடனே தான் இப்படியான ரெண்டு வேலை, ஒன்று வந்து இந்த மாதிரியான முறையில் ஆட்சி அதிகாரம், அந்த அமெரிக்காவெலாம் அப்படி செய்கிறது தான், அமெரிக்க அதிகாரத்தை எல்லாம் இந்த இப்போ மத பீடங்களுடைய தூண்டுதலில் தான் முஸ்லீம் நாடுகளில் போய் தாக்குறான். அதை ஜார்ஜ் புஷ்ஷும் சொன்னார், இது சிலுவை போர்னு சொல்லி. அப்போ அந்த வெளியில் வந்து நாங்கள் இதெல்லாம் கண்டிக்கிறோம்பாங்க, எப்போ கண்டிக்கிறோம்பாங்கன்னு கேட்டால், எல்லாம் அழிச்சு கிழிச்சு முடித்தோன்னு என்ன செய்வாங்க, இது வருந்தத்தக்கது கண்டிக்கத்தக்கதுமாங்க. இதில் எல்லாம் வந்து அந்த முஸ்லீம்களை அழிப்பது என்பதற்கு இப்படி ஒரு அஜெண்டா வைத்து கொண்டு, இன்னொரு வகை என்னென்று கேட்டால், நம்மளுக்கு எதிரான எல்லா, நீங்கள் இணையதளங்களில் எந்த மொழியில் உள்ள நீங்கள் பார்த்தாலும் சரி, கிறிஸ்துவ இந்த மிஷினரிகள், கள்ள மிஷினரிகள் தான் நபிகள் நாயகத்தை பற்றி, ஆயிஷாவை பற்றி, ஹதிஜாவை பற்றி, இஸ்லாத்தை பற்றி எல்லாத்தையும் ரொம்ப கேவலமாக அருவறுப்பான ஒரு விமர்சனங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவங்க அந்த மத குருமார்கள் வந்து அவங்க தக்க வைத்து கொள்வதற்கு இன்னும் 100,000 பேருக்கு தலைவராக இருக்கணும், 1,000 பேருக்கு தலைவன் ஆக்கிவிட்டாங்களே என்ற ஒரு கடுப்பில் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. இதில் கண்டிப்பாக அந்த கிறிஸ்தவ மத பீடங்களுக்கு சம்பந்தம் இருக்குது, கண்டிப்பாக இருக்கிறது. அவங்க அது அவங்களுடைய அஜெண்டாவில் உள்ளது. ஆனால் இவர்கள் எந்த மாதிரியான வழிமுறையை கையாண்டு வந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய அருளால் இவர்கள் இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபட்ட உடனே இஸ்லாம் அழிஞ்சிருச்சா? இவ்வளவு குண்டு போட்டு சரித்திரத்தில் காணாதளவு கொன்று குவித்துருக்குறாங்களே, குவித்துக்கிட்டே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அடுத்த 50 வருஷத்தில் இஸ்லாம் தான் மெஜாரிட்டியாக இருக்கும்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு 50 பேரை கொலை செய்கிறதுனால, 100 பேரை கொள்றதுனால, குண்டு வீசி லட்சக்கணக்கான பேரை கொலை செஞ்சதுனால பல பல லட்சம் மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள்.
அப்போ இஸ்லாம்கிற ஏன் கொள்கிறாங்க, இவங்களை எதுக்கு முஸ்லீம் என்பதற்காக ஏன் கொள்கிறான், அந்த மார்க்கம் என்ன சொல்லுது என்ற ஒரு கவனம் இருப்பது இது உண்டா. முகத்துக்கு நம்ம பயப்படுறாள் கிடையாது, என்றைக்கு வேண்டாலும் மரணம் வரும், இந்த மரணத்தில் நீ சுட்டுக் கொள்ளப்படாட்டி நாளைக்கு இயற்கையாக சாவத்தான் போகிறோம் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். இன்னால் இல்லாயோ இன்னா இளகி ராஜுவன், நாங்கள் அல்லாவுக்குரியவர்கள், அல்லாட்ட போய் சேரப்போகிறோம், சின்ன வயசில் சாதாரணமாக சாக மாட்டோமா, அப்படி நாங்கள் எடுத்துக்கொள்கிற அளவுக்கு இந்த மார்க்கம் நம்மளை வந்து பண்படுத்தி இருக்கிறது. இளைஞராக மரணித்தால் இளைஞராக சாதாரண மூத்தாக மாட்டாங்களா, அப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். மரணம் என்பது இங்கேயே நிரந்தரம் என்று யாரும் வர வாங்கி கொண்டு வரவில்லை, அப்படி யாரும் இருக்க போகிறதும் இல்லை. இந்த கொலை செஞ்ச அந்த கொலையாளியும் நிரந்தரமாக இருந்துட போகிறானா? அப்போ எல்லாருக்கும் மரணம் வரப்போகுதுங்கும்போது இந்த முறையில் மரணம் வந்து என்ற காரணத்திற்காக வேண்டி நாங்கள் வந்து முஸ்லீம்கள் பின்வாங்கிடவும் மாட்டோம், தளரமாட்டோம், இஸ்லாத்தை விற்ற மாட்டோம், இஸ்லாமிய சட்டங்களை புறக்கணிக்க மாட்டோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பள்ளிவாசலை எடுத்து அந்த குற்றவாளிகளை கண்டுபிடி வரைக்கும் பூட்டினாங்க. அந்த பள்ளிக்கு வாசல் நின்று மகரிபில் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து தொழுகிறாங்க அந்த ஊரில் பள்ளிவாசலுக்கு வெளியே பாதுகாப்போடு. அப்போ ஏன் அந்த ஏன் வர்றாங்க, போகக்கூடாது அப்படி அந்த அதுக்கு சாவுக்கு பயப்படுறோம் முஸ்லீம் கிடையாது. நமக்கு பேசிக்கான நம்பிக்கை என்னது, மௌத்துங்கிறதுக்கு நம்ம இதுக்கெல்லாம் மௌத்துக்கு பயந்துக்கிட்டு கொள்கையெல்லாம் விடமாட்டோம். எல்லாமே பேசிக் அடிப்படை எதில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், இதை மரணத்தை கண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம், மரணத்திற்காக வேண்டி கொள்கையில் சமரசம் செய்ய மாட்டோம், இதான் ஏற்பாடு. அதே மாதிரி வந்து இன்ஷால்லா இந்த நிகழ்வுனால் இவர்கள் நம்மளை அச்சுறுத்தி விடலாம், நம்மளை பயங்காட்டி விடலாம் என்று இருப்பார்களே ஆனால் அவர்கள் தோல்வியை தழுவார்கள் என்பதை முதலாவதாக பதிவு செய்து கொடுக்குறோம். அந்த மக்களுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும், துவா செய்ய வேண்டும். அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும், இப்படியும் இருப்பார்கள் என்பதை நம்ம இப்போ தான் முதல்ல பார்க்குறோம். இந்த மாதிரி உள்ள நுழைஞ்சி நிராயுதபாணிகளை அப்பாவிகளை எதுவுமே தெரியாதவர்களை, அது நியூசிலாந்தில் இருக்கிற மக்கள் ஏதாவது குண்டு வச்சவங்களா, அங்கே உள்ள முஸ்லீம்கள் வன்முறையில் இறங்கினவங்களா, வேறு வேறு நாட்டிலேயாவது சில போராட்டங்கிறாட்டமாக பண்ணுவாங்க, அங்கே உள்ளவங்க வந்து எல்லாமே அமைதியாக போகக்கூடிய உருவாக்கப்பட்ட அந்த முஸ்லீம்களையே கொள்றான்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் ஒவ்வொரு வழிபாட்டு தலங்கள்லையும் போர்க்களத்துக்கெல்லாம் நமக்கு என்ன செய்கிறான், நமக்கு அப்படி கட்டளையிடுறான், நீங்கள் ஒரு சாரார் தொழுது கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு சார் ரசூலுல்லாஹ் தொழு வச்சுட்டு இருக்கிறாங்க, அனைவரும் தொழுகையில் ஈடுபட்டுறாதீங்க. தொழுகையில் ஈடுபடும் பொழுது ஒரு சாரார் தொழுவுங்க, ஒரு சாரார் களத்தில் நெல்லுங்க, அவங்க தொழுது முடித்தோம் நீங்கள் தொழுவுங்க என்று போர்க்கள தொழுகையை பற்றி எல்லாம் என்ன செய்கிறான், நமக்கு பாடம் நடத்துகிறான். அதனால் இப்போ அவங்க மேலே தப்பு கிடையாது, நம்ம எதிர்பார்க்காத ஒன்று. இப்போ என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய பள்ளி வாசல்களில் இந்த மாதிரியான வெறி பிடித்தவர்களும் இருப்பார்கள் என்று தெரிந்த பிறகு ஒவ்வொரு பள்ளி வாசல்களையும் தொழுகை நேரங்களில் கண்காணிப்பதற்கும் காவலுக்கும் தகுதியானவர்கள் நம்ம என்ன செய்யணும், நிறுத்தி வைக்கணும். தகுதியான ஆட்களை நிப்பாட்டி வைத்து தொழுகை அவங்கள தொழுகை விட அதெல்லாம் பார்க்கக்கூடாது, பின்னாடி தொழுதுக்கலாம். அதற்காக வேண்டி ஒரு ஐந்தாறு பத்து பேரையோ நின்று இன்னொரு என்ன இப்போ சாதாரணமாக செய்ய தேவையில்லை, ஆனால் இந்த அளவுலையும் மிருகங்கள் இருப்பார்கள் என்று நமக்கு தெரிந்த பிறகு அது மாதிரியான ஒரு பதட்டமான பகுதி என்று இருக்குமே ஆனால் அந்த பள்ளி வாசல்களை நம்ம என்ன செய்யணும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து இந்த சகோதரர்கள் இந்த கொல்லப்பட்டாங்க இல்லையா, இவங்களை இது ஒரு விமர்சனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, அவங்க ஷஹீதாக்கப்பட்டார்கள் அப்படின்ற சில விமர்சனங்கள் வந்தவுடனே ஷஹீதுன்னு இப்படி சொல்லலாம், அல்லாஹ் தானே சொல்ல முடியும், ஒருவர் ஷஹீது என்று உயிர் தியாகி என்று சொல்வதாக இருந்தால் அது அல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ள அதிகாரம் தானே என்று சொல்கிறாங்க. இந்த ஷஹீது என்பது வந்து கண்டிப்பாக இந்த மக்களை வந்து நம்ம ஷஹீது என்று சொல்லலாம். ஷஹீது என்பதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது, ஒன்று இவங்களுடைய ஷஹாதத்து அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இவங்க அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை மறுமையில் அடைவார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் உள்ள ஷஹீது, இது சொல்லக்கூடாது, யாருக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் அப்படியா உள்ளவர்கள்லாம் மறுமை நாளில் ஷஹீது இல்லாமல் ஆயிடுவாங்க. அதே நேரத்தில் வந்து வெளிப்படையான செயலை கொண்டு அவங்க உயிர் தான் தியாகம் பண்ணியிருக்காங்க என்பதற்காக வேண்டி நம்ம வெளிப்படையான செயலை கொண்டு இவங்க உயிர் தியாகி என்ற அர்த்தத்தில் ஷஹீது என்று சொல்லலாமா என்றால் கண்டிப்பாக சொல்லலாம். சொல்லலாம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க மறுமையின் அல்ல வந்து மூணு பேர் அல்லாஹ் கூப்பிட்டு விசாரிப்பான், அதில் ஒருத்தன் யார் என்று கேட்டால் இன்ன அவ்வளன் நாஸ் யுகுலா யோமல் கியாமத்தி அலைஹி ரஜுலன் உஸ்து ஷஹீதா, ஒரு மனிதன் முதன் முதலாக அல்லாஹ் மறுமையில் விசாரிக்கிறது ஷஹீதாக்கப்பட்ட ஒரு மனிதன், ஷஹீதாக்கப்பட்ட ஒரு மனிதனை எல்லாம் கூப்பிட்டு விசாரிப்பான்.
கூப்பிட்டு அவன்கிட்ட எல்லாம் செஞ்ச நன்கொடையெல்லாம் அருட்குடையெல்லாம் சொல்லி காட்டுவான். சொல்லி காட்டிட்டு எனக்கு என்னப்பா செஞ்சேன்ட்டு கேட்பான். அவன் சொல்லுவான், நான் தான் உனக்காக வேண்டி சகிதாயிட்டனே, அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னா நீ பொய் சொல்கிற, நீ வீரன் என்று பேர் வாங்குறதுக்கு தான் செஞ்ச என்று சொல்லுவோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வருது, ஒரு பணக்காரன், ஒரு அறிஞன், அது மாதிரி ஒரு சஹீது, இந்த மூணு பேரை விசாரிப்பாங்கண்டு. இதை சொல்லும்போது இவன் சஹீது இல்லைன்னு நல்லா தீர்ப்பளிச்சிட்றான். யாரை அல்லாவுடைய பாதையில்னா உயிரை கொடுத்தேன்னு இவன் சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீ பொய் சொல்கிற, நீ வந்து வீரன்டு பேர் எடுக்க தான் செஞ்ச, நீ சஹீது இல்லைங்கிறான், தீர்ப்பளிச்சிட்றான். ஆனால் அவனை பற்றி இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ரஜுலுன் உஸ்து சஹீத, சஹீதாக்கப்பட்ட மனிதன் அழைக்கப்படுவான்ங்கிறாங்க. அவன் சஹீதே இல்லை தீர்ப்பின் பிரகாரம், உலக வழக்கத்தின் பிரகாரம் அவன் சஹீது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால், முதன் முதலில் அல்லாஹ் வந்து விசாரிக்கிறது யார் என்று கேட்டால், ரஜுலுன் உஸ்து சஹீத, சஹீதாக்கப்பட்ட ஒரு மனிதனை அல்லாஹ் என்ன செய்வான், ஃபஸ்ட்டு விசாரிப்பான். அப்போ சஹீதாக்கப்பட்டவன்ட்டு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் விசாரணை முடிவில் அவன் சஹீது இல்லை, நீ வந்து வீரனுங்கிற பேர் வாங்குறது செஞ்சுருக்கிறான், அல்லாஹ்வுக்கு செய்யலை. அப்படி இருந்தால் கூட உலக வழக்கில் அவனை சஹீதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்லலாம் என்பதற்காக தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரஜுலுன் உஸ்து சஹீத ஃபோ உத்திய பிஹி, ஒரு சஹீதாக்கப்பட்ட ஒரு மனிதன் கொண்டு வரப்படுவான். அப்போ சஹீதா இல்லாத அல்லாவின் பார்வையில் சஹீதா இல்லாட்டாலும் வெளிப்படையாக இப்போ அல்லாவுடைய பாதையில் போர் செஞ்சு இறந்துட்டான், நம்ம வெளிப்படையானதை பார்த்து சஹீதுன்னு சொல்கிறோம், இப்படி சொல்லலாமா என்று கேட்டால், இந்த ஹதீஸ் பிரகாரம் ஷஹீத் என்று ஒருவனை சொல்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அவங்க தௌஹீதில் ஏகத்துவ கொள்கையில் உறுதியாக இருந்தால் அவங்களுக்கு அந்த அந்தஸ்து கிடைக்கும். அப்படி இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் அதுக்குரிய தீர்ப்பு அளிப்பான், அது உள்ளே போகக்கூடாது. வெளிப்படையாக எங்கள் பார்வையில் அவனை நம்ம ஷஹீத் என்று சொல்லலாம்ங்கிறதுக்கு இந்த ஒரு ஹதீஸ் ஆதாரம். அதே மாதிரி வந்து ஒரு மனிதன் கொல்லப்படுறான்ல, எதுக்கு கொல்லப்படுறான்னு பார்க்கணும். அவனுடைய சொத்தை காப்பாற்றுறதுக்கு போராடி கொல்லப்படுறான். ஒருத்தன் என் சொத்தை அபகரிக்க வர்றான், நான் தரமாட்டேங்கிறேன், உடனே என்னை கொண்டு விட்டான், இப்போ நான் யார், ஷஹீது. நான் எதுக்கு இதை செஞ்சேன், தீன உயிர்ப்பிப்பதற்கோ காபிர்களோட யுத்தம் செய்வதற்கோ நான் கொல்லப்படலை, எது கொல்லப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி நடந்த போராட்டத்தில் கொல்லப்படுறேன். அப்படி கொல்லப்பட்டால், பொருளுக்கு கொல்லப்பட்டால் அவனும் ஷஹீது அப்படிங்கிறாங்க புகாரில் 2480 இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸில் வருகிறது, மண் குத்தில தூண தீனிகி பகுவ ஷஹீத், அவன் தீனுக்காக கொல்லப்பட்டால் அவனு ஷஹீத் தான். அதாவது பொருளுக்கு கொல்லப்பட்டாலும் ஷஹீது, குடும்பத்தை காப்பாற்றுற கொல்லப்பட்டாலும் ஷஹீது, அவனுடைய உயிரை காப்பாற்றுற கொல்லப்பட்டாலும் ஷஹீது, அவனுடைய தீனுக்காக கொல்லப்பட்டாலும் அவன் ஷஹீது. இப்போ இவங்க எது கொல்லப்பட்டாங்க, முஸ்லீம்ங்கிற ஒரு காரணத்துக்கு தான் கொல்லப்படுறாங்க. அதான் எதிரிகள் வந்து யுத்தம் செய்கிற மாதிரி வர்றான், முஸ்லீமே அழிக்கணும்னு வர்றான், முஸ்லீம்ங்கிற வாடகை இருக்கக்கூடாதவன் எப்படிப்பட்டவனை தான் விடமாட்டேன்னு வர்றான். அப்போ முஸ்லீம்களாக இருக்கிற அவனுக்கு எந்த ஒரு சொந்த பகையும் இல்லை, அவனுக்கு இவனுக்கு கொடுக்கல் வாங்கல் எதுவும் இல்லை. அப்படியான ஒரு அடிப்படையில் முஸ்லீம்ங்கிற அடையாளம் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்திற்கு வந்து அழிச்சிருக்கும் பொழுது அதுக்கு தான் அவங்க கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னால், அவங்களும் ஷஹீது தான். என்ன ஷஹீது, இந்த உலகத்தின் பார்வையில் ஷஹீது. அவங்க கரெக்டாக இருந்தார்களேன்னு கண்டிப்பாக அல்லாஹ் விடுதுன்னு சஹீதாக இருப்பார்கள். இந்த மாதிரி வேறு கிளாஸ் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் நடிச்சுக்கிட்டு ஈமானில் ஏதாவது குறைவு இருந்தால் அதுக்குரிய தீர்ப்பு அல்லாஹ் வழங்குவான், நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. வெளிப்படையான விஷயத்தில் இந்த மக்கள் தீனுக்கு தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அதனால் அவங்கள ஷஹீது என்று நம்ம சொல்லிக்கொள்ளலாம். இதுதான் அடிப்படையான விஷயம். இப்போ கவனமாக நம்ம என்ன செய்யணும், இதில் இருக்க வேண்டும், இதுக்காக தளர்ந்துடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களுக்காக வேண்டி நம்ம தளர மாட்டோம். முஸ்லீம்கள் யாரும் தளரவில்லை. அந்த முகநூர் பதிவுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உறுதியான ஒரு சமுதாயங்கிறது தான் காட்டுறாங்க. அந்த நாட்டில் உள்ள மக்களும் சரி, உலக நாட்டில் உள்ள மக்களும் சரி காட்டுறாங்க. அதே நேரத்தில் வந்து நமக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு தீய சக்தியில் இருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் வைத்து நம்ம செயல்பட வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக இந்த பொள்ளாச்சியில் நடந்த ஒரு விஷயம். இந்த பொள்ளாச்சி விஷயத்துக்குள்ளே நம்ம எல்லோரும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புதுசாக நம்ம ஒன்று செய்ய வேண்டிய தேவை ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த பொள்ளாச்சி விஷயமாக இஸ்லாமிய சட்டம் இஸ்லாத்தை கொண்டு வரணுங்கிற மாதிரியும், இஸ்லாமிய சட்டம்தான் இதுக்கு தீர்வுங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க இல்லையா, அந்த விஷயத்தில் பல தவறுகளை செய்கிறார்கள். அதை தான் நம்ம கொண்டு வரப்போகிறோம், சொல்லி கடப்பட்டிருக்கோம். இந்த பொள்ளாச்சி விஷயம் என்னென்னு கேட்டால், சில ஆடியோக்களை வந்து
அந்த வீடியோவை வந்து போலீஸில் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அது இரண்டோ மூன்றோ தான் அதில் வந்திருக்கிறது. வீடியோ மறைக்கப்பட்டு ஆடியோக்களாக வருது. அதில் என்ன செய்திகள்லாம் சொல்லப்படுதுன்னு கேட்டால், இது மாதிரி 300 பெண்கள்கிட்ட இந்த கொடூர மனம் படைத்த இளைஞர்கள் 300 பெண்கள்கிட்ட, 300 பெண்கள் யார், கல்லூரி மாணவர்கள், மாணவிகள், குடும்ப பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள், இப்படி பலதரப்பட்ட பெண்களில் 300 பெண்களுக்கு இவன் காம வலை விரித்து அவர்களை இந்த மாதிரியான பாலியல் சேட்டை பண்ணியிருக்கிறாங்க. 1500 வீடியோ, இதெல்லாம் உண்மையானு தெரியல, ஊடகங்களில் எல்லாரும் சேர்ந்து ஏகமனதாக போராட்டம் பண்ணக்கூடியவர்களில் இருந்து அனைவரும் சொல்லுகிற ஒரு செய்தி. இதில் எந்த அளவுக்கு 300 தானா 1500 வீடியோ தானாங்கிறது அல்லாவுக்கு தான் தெரியும். போலீஸில் 3ங்கிறாங்க, இவன் 1500 வீடியோங்கிறாங்க. சரி, 1500 வீடியோக்கள் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ குடும்ப பெண்களை மிரட்டியிருக்கிறாங்கிறாங்க. இதில் வந்து இந்த விஷயத்தில் என்ன பார்க்க வேண்டும் என்று கேட்டால், எந்த ஒரு விஷயத்தை அணுகுவதாக இருந்தாலும் உணர்ச்சி பூர்வமாக அணுகாமல் அறிவுபூர்வமாகவும், இஸ்லாம் இதுக்கு சொல்லக்கூடிய ஒரு தீர்வு என்ன என்கிற அடிப்படையிலும் தான் அணுக வேண்டும். இப்போ என்ன செய்கிறேன்னு கேட்டால், ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக கற்பழிக்கிறான்னு வைங்க, அந்த பெண்ணுக்கு எந்த உடன்பாடுமே இல்லாமல் கற்பழித்தானேயானால், இப்போ வந்து அந்த விபச்சாரத்துக்கு கூடுனது கற்பழிப்புங்கிறது. விபச்சாரங்கிறது ரெண்டு பேர் உடன்பட்டு செய்கிற ஒரு விஷயம். கற்பழிப்பு என்பது உடன்பாடே இல்லாமல் ஒருத்தியை கடத்திக்கிட்டு போய் அவன் கற்பழித்து விட்டான் என்று சொன்னால், விபச்சாரத்துக்கே மரண தண்டனை என்று சொல்லும் பொழுது கற்பழிப்புக்கு மரண தண்டனை என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது இஸ்லாமிய சட்டம், கற்பழிப்புக்கு மரண தண்டனை. அந்த கற்பழிப்புலையும் அந்த பருவம் அடையாத அந்த உடலுறவுண்டா என்னென்று அறியாத குழந்தைகளை கடத்திக்கிட்டு போய், இந்த ஆசிபா மாதிரி இந்த மாதிரியான குழந்தைகளை கடத்திட்டு போய் கற்பழித்து கொலையும் செய்கிறான் என்று சொன்னால், இதுக்கு வந்து சாதாரண கற்பழிப்புக்கே மரண தண்டனை என்று சொன்னால், இந்த சிறுமியை கற்பழித்ததற்கும் அதை கொலை செஞ்சதற்கும் பல மரண தண்டனை கொடுக்கலாம், அவ்வளோ பெரிய குற்றம். அதிலும் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது, அது கரெக்டான ஒரு விஷயந்தான். இது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன பார்க்கணும்னு கேட்டால், நம்ம ஒரு போராட்டம் பண்ணுறோம், ஒரு கருத்தை விதைக்கிறோம் என்று கேட்டால், அதனுடைய அனைத்து சாதக பாதகங்களையும் அலசி நம்ம பண்ணணும். இப்போ இந்த சம்பவத்தில் உள்ள குடும்ப பெண்களாக இருக்கட்டும், குடும்ப பெண்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க இருக்கட்டும், வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், 300 பெண்களாக இருக்கட்டும், மாணவிகளாக இருக்கட்டும், இவங்கள்லாம் வந்து கற்பழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் பார்க்காம இதில் என்ன கவனிக்க வேண்டும் என்று, இஸ்லாமிய சட்டப்பரம் என்ன கவனிக்க வேண்டும் என்று கேட்டால், இந்த பெண்களெல்லாம் கடத்தப்பட்டு கொண்டு போய் கற்பழிக்கப்படவில்லை, நல்லா கவனித்துக்கொள்ள வேணும், கடத்தப்படவில்லை. என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இவர்களுக்கு காதல் வலை வீசப்படுகிறது, காம வலை வீசப்படுகிறது. அதாவது கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் காதல் வலை, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி முகநூல் வழியாக அந்த பெண்கள்கிட்ட அறிமுகமாகி அவர்கள் மீது காதல் வலை வீசப்படுகிறது. குடும்ப பெண்களாக இருந்தால் அவர்களுக்கும் கணவனுக்கும் மத்தியில் பிரச்சனை இருப்பதை அறிந்து, அல்லது கணவன் வெளிநாட்டில் இருப்பதை அறிந்து, அவங்க வசதியாக இருப்பதை அறிந்து, அவர்களையும் இந்த முகநூல் வழியாக தொடர்பு கொண்டு அவர்களுக்கு காம வலை வீசி என்ன செய்கிறது, அவங்கள வரவழைக்கிறான் அவரிடத்துக்கு. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இஸ்லாமிய சட்ட பிரகாரம் இதில் வந்து கடத்தல் எதுவும் நடக்காமல் விரும்பி போகிறார்கள்ல, அப்படி போவதை யாராக கண்டிக்கிறாங்களா? இந்த கண்டனம் என்பதெல்லாம் எப்படி கண்டிக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த இளைஞர்களை கண்டிக்கிறாங்க, இவங்க செஞ்சது பெரிய குற்றம், அதை விபச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க, நிர்வாணப்படுத்தியிருக்கிறாங்க, பல பேருக்கு விருந்தாக்கியிருக்கிறாங்க, அதை எடுத்து மிரட்டி பணம் பறித்திருக்கிறாங்க, இது ரொம்ப அடித்து சித்திரவதம், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஆனாலும் இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரம் ஒரு பெண்ணு விரும்பி, ஒரு ஆண் விரும்பி விபச்சாரத்திற்கு போனார்களே ஆனால், அந்த விபச்சாரத்திற்குரிய தண்டனை ரெண்டு பேருக்கும் உண்டு இஸ்லாமிய சட்டத்தில், இவர்களுக்கு மட்டும் கிடையாது. யாருக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கு மட்டும் கிடையாது. எப்போ ஆண்களுக்கு மட்டும் வரும், வலுக்கட்டாயம் பண்ணி செஞ்ச குற்றத்துக்கு மட்டும்தான் ஆண்களுக்கு வரும். பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனத்தில் அழைத்து கொண்டு போகிறார்கள், ஒருத்த மட்டும் கூப்பிட்டுட்டு போகிறான், போகும் பொழுது அதை உடன்பட்டு இவர்கள் போகிறார்கள் என்று சொன்னால், நம்ம எதை சிந்திக்கணும் என்றால், நாளைக்கு இது மாதிரி நடக்கக்கூடாது என்றால் இந்த போராட்டத்தில் இவர்களை குறிவைப்போர் நின்று விடாமல் அது நடக்கக்கூடாது என்பதற்குரிய அறிவுரை நம்ம சொன்னோமா? இந்த பெண்கள்
இவங்க காதல் வலை வீசணும்னு போகிறாங்களே, நீங்கள் போராட்டம் பண்ணி அவனை தூக்கில் போடுன்னு சொன்ன பிறகு இந்த மாதிரி நடப்பது நின்று போயிடுமா? நிற்காது. என்ன செய்யணும்? இந்த பெண்களை வந்து வளர்ப்பதில் பெண்கள் வந்து ஒரு பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த டீன் ஏஜ்னு சொல்லக்கூடிய அந்த பருவத்தில் அவங்களுடைய உடலில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் அவர்களை சரியான முடிவு எடுக்க விடாமல் தடுக்கும். குறிப்பாக இந்த விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு ஆணுடைய அரவணைப்பு கிடைக்காதா, அது ஒரு நோய் மாதிரி தான். அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த பருவத்தில் வரக்கூடிய அந்த ஹார்மோன் வரும்பொழுது தகப்பன் தெரியாது, தாய் தெரியாது, குடும்பம் தெரியாது, குடும்ப மானம் தெரியாது. ஒரு மனுஷன் வந்துக்கிட்டு நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆம்பளை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அதில் மயங்கக்கூடியவர்களாக அந்த பெண்கள் இயல்பில் இருக்கிறார்கள். எது வரைக்கும் அந்த ஹார்மோன்ஸ் உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன செய்வது என்று புரிந்து கொள்ள முடியாத பருவத்தில் இருக்கிறாங்கள்ல, அப்படியான பெண்கள் வந்து இதை தைரியமாக அவங்க போகிறாங்க. எப்படி போகிறாங்க, எப்படி கவரப்படுறாங்க? அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் அது தவறு. இந்த பெண்கள் இப்படி போவது தவறு. போன பிறகு அவன் செஞ்சது போகாட்டி வலுக்கட்டாமல் இழுத்துட்டு போகவில்லை. எந்த ஒரு பெண்ணையும் கட்டாயப்படுத்தி வீடு புகுந்து ரோட்டில் வந்துக்கிட்டு இழுத்து கொண்டு போய் நடந்திருந்தால் அது பலாத்காரத்தில் வரும். இங்கே என்ன பலாத்காரம் வருது என்று கேட்டால் விரும்பி அந்த விபச்சாரத்திற்கு அவர்கள் போகிறார்கள். விபச்சாரம் முடிந்த பிறகு அவன் தொடர்ச்சியாக விபச்சாரம் செய்வதற்காக அவளை நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து இதை வெளியிட்டுருவேன், இதை பரப்பிடுவேன் என்று காட்டி பணம் பறிக்கிறான், அல்லது வந்து இன்னும் பலருக்கு விருந்தாக்குகிறான், அல்லது அடிக்கடி நீ வரணும் என்றுவதற்கு மிரட்டலுக்கு பயன்படுத்துகிறான் என்பது ரெண்டாவது நடக்கிறது. அப்போ இதனுடைய வேர் எங்கே வருகிறது? இதனுடைய வேர் முதல்ல வந்து இந்த குற்றம் நடந்தது என்று சொன்னால் அதனுடைய வாசலை அடைக்க வேண்டும். வாசல் அடைப்பது என்னவென்று சொன்னால் பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆண்களை நம்ம நம்பலாமா, ஒரு ஆண் வந்து காதல் வலை வீசின உடனே போயிடலாமா என்ற ஒரு பாடத்தை நடத்தி பெற்றோர்கள் படிக்க நீங்கள் அனுப்புறீங்க, வேலைக்கு அனுப்புறீங்க. அந்த பருவத்தில் வந்து என்ன செய்கிறது, அது ஹார்மோன் சுரந்து அவங்கள தப்பான முறையில் முடிவெடுக்க வைக்கிறது. நாங்கள் பல கேஸுகளை பார்த்துருக்குறோம். ஜமாத்தில் வரும் ஒருத்தி வந்து ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்துருவா, தாயார் வந்து அழுவாங்க, தகப்பனார் அழுவாங்க, நம்ம மானம் போயிடுச்சுமான்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. எனக்கு அவன்தான் வேணும், நான் தற்கொலை பண்ணிக்கிறவன், பண்ணிட்டு போ, இப்படி சொல்லக்கூடிய பஞ்சாயத்தெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஒரு ஆண் பெண் அந்த ஈர்ப்பு வந்த பிறகு இந்த ஆண்களாவது விட்டு ஓடி போயிடும். அவங்களுக்கு பொம்பளை என்ன செய்வாவ, அவள் 17 வயசு 17 வயசு பிள்ளையாக இருந்து கொண்டு அவள் இந்த எப்படி சொல்கிறான்னு கேட்டால் எனக்கு அப்பனும் வேணாம் ஆத்தாவும் வேணாம், எனக்கு இவன் தான் வேணும், மாறுற இப்போ வந்து செத்து போயிடும் சாவட்டும், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறாங்கன்னா வேணும்னு இருக்கல. அந்த ஹார்மோன் அதான் ஃபஸ்ட்டுன்னு உங்களுக்கு காட்டும். ஃபஸ்ட்டு என்னது, எல்லாத்தையும் விட ஃபஸ்ட்டு இந்த ஆம்பளை தான் என்கிற ஒரு எண்ணத்தை அந்த பெண்களுக்கு என்ன செய்கிறது, அது உண்டாக்குகிறது. அப்போ என்ன செய்யணும்? பெற்றோர்கள் வந்து நாளைக்கு நீங்கள் நடக்கக்கூடாது, மரண தண்டனை கொடுன்னு சொல்ல பிறகு நீங்கள் செஞ்சீர்களே ஆனால் நாளைக்கும் இது மாதிரி எவனாவது ஏமாற்றிக்கிட்டு போனால் இவன் நல்லவனாக இருப்பான்னு சொல்லி அவனோட போகத்தான் செய்வான், போய் ஏமாற தான் செய்வான், ஏமாறாமல் சிலது இருக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய என்னென்னு கேட்டால் பெண்கள் நீங்கள் எதற்கு நீங்கள் இப்படி உடன்படுகிறீர்கள், அது குடும்ப பெண்கள்னு சொல்கிறீங்க. அப்போ குடும்ப பெண்களாக இருந்தால் அவர்கள் அந்த கணவன்மார்கள் இருக்கும்போது துரோகம் செய்து விட்டு விரும்பி தானே இவர்கள்ட்ட போகிறார்கள், ஏன் போனார்கள், அப்படி போவது தப்பு, அதையும் சேர்த்து எல்லாத்தையும் கண்டிக்கணுமா இல்லையா? கண்டிப்பதாக இருந்தால் இவன் இங்கே செஞ்சது 1000 மடங்கு குற்றம் என்று சொன்னால் இவர்கள் செஞ்சது 100 மடங்கு குற்றமா இல்லையா, போனது தப்பா இல்லையா? அப்போ இதை எங்கே பஞ்சாயத்து வருது, வீடியோ எடுப்பதில் தான் விவகாரம் வருகிறது, விபச்சாரத்தில் விவகாரம் வரவில்லை. பலருக்கு இரையாக்குவதில் தான் பஞ்சாயத்து வருகிறது. பலருக்கு இரையாக்காமல் இருந்து அந்த ஒருத்தனை வைத்து கொண்டு ஏமாற்றி கொண்டிருந்தானே ஆனால் அது பஞ்சாயத்து இல்லை, அது விவகாரம் இல்லை. அப்போ இப்படியான ஒரு ஜெனரேஷன் உருவாகலாமா? பெண்கள் வந்து இப்படி உருவாகிறது நல்லதா? அவங்க ஏமாளித்தனத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த ஆண்கள் அந்த மாதிரி மிருகங்கள் வந்து ஏமாற்றி கொண்டு போய் அவங்கள சீரழிப்பான் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அவங்கள காப்பாக கண்காணிக்கணும். நெருப்பு நினைக்கிற மாதிரி வயிற்றில் நெருப்பு கட்டின மாதிரி கண்காணிக்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த பெண்கள் இப்படி நடக்கக்கூடாது, நம்ம பிள்ளைய காலேஜுக்கு அனுப்பிட்டோம் எல்லாம் அப்படி நினைச்சிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் விஞ்ஞான அடிப்படையில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஒரு அம்மா, இந்த மீடியாக்கள் ஆளால் கருத்தெல்லாம் சொல்கிறாங்க, தூக்கு தண்டனை கொடு, தூக்கு தண்டனை கொடுத்த முடியுமா? ஒரு விஷயம் நடந்துக்குமே ஆனால் சட்டம்னு நாட்டில் இருக்கிறது, அது சும்மா போராட்டத்துக்கு சொல்லிக் கொள்ளலாம்,
தூக்கு தண்டனை கொடுன்னு சொன்னால் அதை விசாரிப்பாங்க. அப்போ விசாரிக்கும் பொழுது பல விஷயங்கள் பேசப்படும். அப்போ இந்த விஷயத்துக்கு நிர்வாணமாக வீடு எடுத்ததுக்கு என்ன தண்டனை என்று சொல்லி சட்ட புஸ்தகத்தில் ஒன்று இருக்கும், அதை தான் செய்வாங்க. ஆ, ஹோமோசெக்ஸே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் தீர்ப்பளித்தாங்க. அதை ஒருத்தனுடைய மனைவியாக இருக்கிறவ இன்னொருத்தனோட போனால் குற்றம் இல்லைன்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் கோர்ட்டில் தீர்ப்பு அளிக்குது. அப்போ நீதிமன்றங்கள் தான் இதை முடிவெடுக்கணுமே தவிர, நீங்கள் சொல்லப்படி தூக்கு தண்டனை அந்த நாட்டில் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் அதை விசாரித்து வரும்போது கடைசியில் என்ன செய்வாங்க, அவர் வந்து நிரூபிக்கப்படலைங்க போகிறாங்க, இல்லாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சாங்கன்னு வரப்போகுது. உணர்ச்சியை காட்டுவதற்கு இதை பண்ணி கொள்ளலாமே தவிர, நம்ம எதை பற்றி நம்ம நினைக்க வேண்டுமென்றால், இந்த பெண்கள் நம்ம சகோதரிகள், இந்த ஆண்களும் நம்ம சகோதரர்கள். இந்த ஆண்களை சொல்லலை, பொதுவாக அந்த இளம் ஆண்கள் நம்ம சகோதரர்கள். அப்போ இந்த நம்முடைய சகோதரிகளாக பார்த்து, நம்ம பெற்ற பிள்ளைகளாக பார்த்து, அந்த பிள்ளைகளுக்கு இது நல்லது என்கிற வகையில் நம்முடைய தீர்வுகளும் நம்முடைய முடிவுகளும் இருக்க வேண்டும். இப்போ என்னென்னு கேட்டால் துப்பாக்கியை தாங்க, லைசன்ஸ் தாங்க, சுட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. இது உங்களுக்கு கற்பழித்து வலுக்கட்டாயமாக பண்ணும்போது துப்பாக்கி பண்ணு, நீங்கள் விரும்பி போகிறது துப்பாக்கி எதுக்கு? இதில் போனவர்கள் விரும்பி தானே அவர்கள் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறார்கள். போன பிறகு நடந்த விஷயங்கள் வேறு, அவங்க நினச்சி போனது வேறு. ஆனால் நினச்சி போனது தப்பு தானே? அவங்க நினச்சது ஒன்று, நடந்தது வேறு ஒன்றாக இருந்தாலும், நடந்த தப்பும் நடந்ததும் தப்பு தான், இவங்க நினச்சதும் தப்பு தான். அப்போ நம்ம என்ன பார்க்கணும், இஸ்லாமிய சட்டம், இஸ்லாமிய சட்டம்ங்கிறாங்கல்ல, இஸ்லாமிய நாட்டில் இந்த கேஸை கொண்டு போனால் இவர்களுக்கும் தண்டனை இருக்குது. அது நிரூபணமானால் நீ எதுக்கு விபச்சாரம் பண்ண, அவளுக்கு இந்த மரண தண்டனை தான். மரண தண்டனை என்பது இஸ்லாத்தில் ஆம்பளைக்கு மட்டும் கொடுத்து விட்டு பொம்பளை விட்டுருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமிய சட்டம் அசானியத்து வசானி ஃபஜ்லிது குல்லவா இது மின்ஹுமா மேத்தச்சல் தான். விபச்சாரம் செய்கிற பெண்ணாக இருந்தாலும், விபச்சாரம் செய்கிற ஆணாக இருந்தாலும், 100 கசேடி கொடுங்கள், கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் பண்ணி இருந்தால் மரண தண்டனை கொடுங்கள் அப்படிங்கிறது இஸ்லாத்தின் சட்டம். இஸ்லாத்தின் சட்டம் என்பது விபச்சார கற்பழிப்புக்கு மரண தண்டனை, ஓகே, விபச்சாரத்திற்கு தண்டனை என்றால் ரெண்டு பேருக்கும், ஒருவருக்கு இல்லை. விபச்சாரத்துக்குரிய தண்டனை என்பது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. அப்போ இஸ்லாமிய சட்டம் என்ன எப்படி கொண்டு சித்தரிக்கிறாங்க என்று கேட்டால், பெண்கள் விபச்சாரம் செய்தால் அவர்களுடைய பேரை கூட சொல்லாமல் நாங்கள் மறைத்து விடணும் இஸ்லாமிய சட்டம், ஆண்கள் விபச்சாரம் பண்ணினால் அவர்களைத்தான் இஸ்லாம் தண்டிக்கும் என்ற ஒரு கருத்தை ஊகனூரில் உள்ள முஸ்லீம் அல்லாத மக்கள் விளங்காமல் செய்கிறாங்க. இஸ்லாத்தின் பெயரால் இயக்கம் நடத்துகிறவங்களும் இதுதான் செய்கிறாங்க. இஸ்லாத்தின் பெயரால் இயக்கம் நடத்துகிறவங்க வந்து விபச்சாரத்திற்கு மரண தண்டனை என்பது இஸ்லாத்தின் நிலையா, விபச்சாரம் செய்த ஆணுக்கு மரண தண்டனை என்பது இஸ்லாத்தின் நிலையா, கற்பழிப்புக்கு மரண தண்டனைங்கிற இஸ்லாத்தின் நிலை, அந்த பெண்ணுக்கு உடன்பாடு இல்லாத விஷயம், வலுக்கட்டாயமாக செய்கிறான், அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. கற்பழிப்பு இல்லாமல் விரும்பி செய்கிற விபச்சாரமாக இருந்தால் நம்ம நாட்டில் தண்டனை கிடையாது. இஸ்லாமிய சட்டம் என்று சொன்னால் ஆணுக்கும் தண்டனை பெண்ணுக்கும் தண்டனை, விபச்சாரத்துக்குரியது. கூடுதலாக செஞ்சதுக்கு கூடுதலான விஷயங்கள் கொடுப்பாங்க, இன்னும் மரணத்துக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அப்போ ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் இவன் கூடுதல் செஞ்சுருக்கிறான், மென்மைப்படுத்தி நான் சொல்லவில்லை, ஆம்பளை செஞ்சு கூடுதல். நான் கேட்பது என்னவென்று சொன்னால், இந்த பெண்கள் ஏன் இப்படி மதிமயங்குகிறார்கள், இந்த பெண்கள் ஏன் இப்படி வளர்க்கப்படுகிறார்கள், இவர்களுக்கு இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இவைகளால் வந்து எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம பிள்ளைகளை நம்ம வந்து பெண்களாக, நாமளும் பெண்களாக இருந்தோம், ஒரு தாய் நினைக்கணுமா இல்லையா, நாமளும் பெண்ணாக தானே இருந்தோம், நமக்கு அந்த பருவத்தில் அந்த மாதிரியான தூண்டுதல் இருக்குத்தானே செஞ்சிச்சு. நம்ம வாழ்கிற இந்த காலம் அதை விட மோசமாக இருக்கிறத, அந்த நேரத்தில் நம்ம பெண்களை வந்து ஒரு குழந்தை மாதிரி காப்பாற்றணுமா இல்லையா, அவங்க வளர்ந்தா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பெற்றோர்கள் நினைக்க வேண்டும், இந்த டீனேஜ் ஆபத்தான பருவம், இந்த பருவத்தில் நம்ம வந்து குழந்தையை காப்பாற்றுற மாதிரி கண்காணித்து கொண்டிருக்கணும். அந்த ஒரு சகோதரி, ஒரு அம்மா மட்டும்தான் ஒழுங்கான தீர்வு சொல்லுது. ஏன்டா அந்த குழந்தையை திரும்பணும்னு போட்டு நாசமாக்குறீங்க, அதாண்ட அம்புட்டு காரணங்குது. ஒரு அம்மா அந்த இதை பேட்டியில் கொடுக்கும் பொழுது, குழந்தை திருமணம் எது, 17 வயசில் கல்யாணம் பண்ணால் ஜெயிலில் உண்டே போட்டுருவாங்கிறான், 16 வயசில் கல்யாணம் பண்ணால் ஜெயிலில் போட்டுருவாங்கிறான். அப்போவே அந்த பெண்கள் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அப்போ அவர்களுக்கு வேறு மாதிரி எண்ணங்கள்லாம் வர ஆரம்பித்து விட்டது. நாங்கள் அப்போ கல்யாணம் பண்ணி வச்சுருந்தோம்னு சொன்னால் இது நடந்திருக்குமா, நீ 18 வயசு வரைக்கும் என் விட சொல்கிற. அந்த அம்மா கேட்குறாங்க, 18 வயசில் தான் நீ கல்யாணம் பண்ணணுங்கிற, 18 வயசுக்கு முன்னாடியே சில பெண்களுக்கு அந்த மாதிரியான உணர்வுகள் வந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள், இதான் செய்வார்கள். 18 வயசு வரைக்கும் கட்டுப்படுத்தி இருக்கக்கூடியவர்கள் குடும்ப வளர்ப்பு அமைப்பில் இருப்பார்கள். 18 வயசு வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியாதவர்கள் இருப்பார்களே ஆனால், 16 வயசு பெண்கள் வேறு மாதிரி இன்னொருத்தன் ஓடி போகவில்லையா, 17 வயசு போகவில்லையா, 15 வயசு பொண்ணு ஓடி போயிருக்கு, 15 வயசு ஒரு பொண்ணு ஓடி போயிருக்கு, பல நாட்கள் காணாமல் தேடி அலையிறாங்க, ஒரு மாதம் கழித்து பிடிச்சிட்டு வந்து நீ மைனராக இருக்கனால நீ அம்மா வீட்டுக்கு போன அனுப்பி விட்றாங்க.
அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், அவங்க பருவ வயசு அடைந்த உடனேயே எல்லோரும் இல்லாவிட்டாலும் அந்த உணர்வுகள் வித்தியாசம் இருக்கிறது. ஆம்பளைக்கும் சரி பொம்பளைக்கும் சரி 20 வயசுல பொண்டாட்டி வேணும்னு நினைக்கிறோம், ஆம்பளைகள் இருப்பான். 25 வயசுலையும் கட்டுப்பாடு இருக்கிறோன்னு இருப்பான். அந்த உணர்வுகள் ஆளுக்கு ஆள் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ பெண்களும் பருவ வயசு அடைந்த உடனே பல பேர் அதை கண்ட்ரோல் பண்ணி மானத்துக்கு பயந்து பெற்றோருக்கு கேவலம் ஏற்படுத்தக்கூடாது, நம்ம ஏமாந்துடக்கூடாது, ஆம்பளை பல மாதிரி ஏமாற்றுவான் என்றெல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்ட பாடத்தை வைத்து சரியாக இருப்பார்கள் என்றாலும் ஒரு 5 விழுக்காடு பேர் பருவம் அடைஞ்ச உடனேயே நமக்கு ஒரு துணை வேணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா, நினச்சி தானே போகிறாங்க. அப்போ நீங்கள் அப்படி போகிறாங்க என்று பெற்றோர்கள் கணித்தால் கூட அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? 15 வயசில் இந்த நம்ம மகள் வந்து வேறு மாதிரி போகுது, வேறு மாதிரி ஒரு ஆம்பளோட பழகிக்கிட்டு இருக்குது, ஒரு கல்யாணத்தை கண்ணி வச்சா இதில் நிறுத்திடலாம் என்று அந்த பெற்றோர் நினைத்தார்களே, ஆனால் பண்ணி வைக்க இந்த சட்டம் அனுமதிக்குமா? பெரிய முற்போக்கு முற்போக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். பல நாடுகளில், நம்ம நாட்டில் தான் 18 இருக்கிறது, பல நாடுகளில் வந்து அந்த 18 வயசே கிடையாது. அது கம்மியான நாட்டில், இத்தாலி போன்ற நாடுகளில் எல்லாம் 14 வயசுலேயே பெண்ணை கல்யாணம் பண்ணலாம். இத்தாலியில் அவங்க முற்போக்கான நாடு இல்லையா? ஜப்பானில் 15 வயசுலேயே கல்யாணம் பண்ணலாம் பெண்களுக்கு. டென்மார்க்கில் 16 வயசுன்னு பண்ணியிருக்கிறாங்க. அமெரிக்காவில் வந்து சில மாநிலங்களில் 18 இருக்கிறது, சில மாநிலங்கள் அது கம்மியாக இருக்கிறது, 16 இருக்கிறது. அப்போ கல்யாணம் பண்ணுவதற்கு எப்போ முதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்களோ 14, 15, 16 கல்யாணம் பண்ணுறதுக்கான தகுதி இருந்தால், அவர்களுக்கு அந்த மாதிரி தேவை இருந்தால், அதுக்காண்டி படிப்பை கெடுக்கிறது அப்படின்னு சொல்ல வரல, எல்லாருக்கும் நான் சொல்ல வரல, யார் கண்ட்ரோலாக இருப்பாங்க இல்லாமல் இருப்பாங்க என்பதை அந்த பெற்றோர்கள் கவனித்தார்கள் ஆனால் அறிந்து கொள்வார்கள். நம்ம பிள்ளை வந்து சரியில்லை, இது கொஞ்சம் உணர்வுகள் அதிகம் உள்ள ஒரு பிள்ளையாக இருக்குது, நம்ம இதை கட்டி காப்பாத்துற கஷ்டம் என்று நினைத்தால், உங்கள் சட்டம் திருமண சட்டம் வந்து தடுக்கும்போது என்ன செய்யுது, 18 வயசு வரைக்கும் கண்காணிக்க இல்லைன்ற உடனே அவங்க வேறு வழியை தேடுறாங்க. வேறு வழியை தேடி இந்த மாதிரி எல்லா பெண்களும் போவாங்களான்னு போக மாட்டாங்க, சிலர் இருக்கிறாங்க. பெண்களில் அந்த 15, 14 வயசு ஆன உடனேயே ஒரு ஆண் துணை வேண்டும் என்று இயல்பாக விரும்புகிறவங்க, அவங்களுடைய பழக்க வழக்கத்தினால் விரும்புகிறவங்க, அவங்க தோழிமார்கள், அவங்க பார்க்குற அந்த காட்சிகள், அதன் மூலமாக ஈர்க்கப்பட்டவங்க பல மாதிரி இருப்பாங்க. அப்போ இந்த ஒரு அடிப்படையெல்லாம் கவனத்தில் கொண்டு இதையெல்லாம் கரெக்டாக, அது கல்யாணம் மட்டும் கூட படிக்க வைக்கலாம் புருஷன்ட்ட சொல்லி, அந்த அம்மா சொல்லுது, கல்யாணத்தை பண்ணி அனுப்பினோடனே அந்த புருஷன் பார்த்துக்குருவான்ல, கண்காணிச்சிக்கிறவான்ல, நாங்களாக பார்த்துக்கிற முடியும் என்று ஒரு அம்மா அற்புதமான தீர்வாக சொல்லுது. ஏன் சொல்லுது? அது பெண்ணை பெற்ற அம்மா அந்த தீர்வில் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பெண்மென்ட்ட கருத்து கேட்கும் பொழுது அது ஒன்று மட்டும்தான் ஒழுங்காக சொல்லுகிறது. அப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த விஷயத்தில் பெண்கள் அணிதிரைக்கப்பட்டார்கள், மாற்று கருத்து இல்லை, ஆனால் அவர்களும் அணிதிரைத்தார்கள். அதை இஸ்லாத்தின் பார் மறுக்க முடியாது, நீங்கள் இஸ்லாத்துக்கு வெளியே நின்று தான் மறுக்க முடியும். அவர்களாக போனது, எடுத்தேறி போனது, எவனென்று தெரியாதனோட போனது, தனித்திருக்கிறது அறிந்து கொண்டே போனது, பல மைலுக்கு வந்து காரில் போனது, தனிமை இருந்தது, இது எல்லாமே வந்து தவறு, இது செய்வது கண்டிக்கத்தக்கது என்று நம்ம சொன்னோமா? எந்த பதிவாவது போடுறாங்களா? மிக சின்ன அளவில், மைக்ரோ அளவில் தான் இது மாதிரியான பதிவுகள்லாம் வருகிறீங்க. இஸ்லாமிய அமைப்புகளே இதை வழங்காமல் வந்துக்கிட்டு அதை தூக்கில் போடுன்னு சொன்னால் தூக்கில் போடுறேன்னா இஸ்லாமிய சட்டத்துக்கு உள்ளே நின்று வாங்க. இஸ்லாமிய சட்டத்தில் வந்து விபச்சாரத்துக்கு தூக்கில் போடலாம், விபச்சாரத்துக்கு ஒத்தனை போடணுமா, ரெண்டு வரையும் போடணுமா? மரண தண்டனை கொடுப்பது இஸ்லாமிய சட்ட பிரகாரம், விபச்சாரம்னு ஆணுக்கு மட்டும் தானே கொடுக்கணும், பெண்ணைத்தானே முதல்ல அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் இஸ்லாமிய சட்டம்ங்கிற ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு பெண்கள் எப்படி வேண்டாலும் இருக்கலாம், ஆண்கள் மட்டும் இருக்கக்கூடாது தான் இஸ்லாமிய சட்டம்னு காட்ட பார்க்குறாங்க. இப்போ எப்படி சித்திரம் உண்டாகிவிட்டது என்று சொன்னால், ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி விரும்பி விபச்சாரத்துக்கு போய் அவன் ஏமாற்றி விட்டுட்டு போயிட்டான் என்று சொன்னால், ஆம்பளை மட்டும் தண்டிச்சிரு, பொம்பளையை விட்டுரு என்று தான் இஸ்லாம் சொல்வதாக இஸ்லாமிய ஜமாத்துகளும் இயக்கங்களும் போராட்டம் பண்ணுற அளவுக்கு நிலைமை இருக்குது. பேசிக் வழங்கலை, இஸ்லாமிய சட்டம் வழங்கவில்லை. ஏன் வழங்கலை? இதை சொன்னோமேயானால் மக்கள்லாம் கொந்தளிச்சு இருக்கிறாங்க, அதோட ஊரோட சேர்ந்து போகணும், அப்படி போனால் தான் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் என்று நினைக்கிறார்களே தவிர, இது நல்லதா? ஒரு தகப்பன்கிற நிலையில் இருந்து அந்த பெண் குழந்தைகளுக்கு இது நல்லது, உரிய நேரத்தில் திருமணம் பண்ணுவதை வற்புறுத்துவது நல்லது, எந்த ஆம்பளோடையும் போகாதீங்க, போவது குற்றம், நீங்கள் செய்வது விபச்சாரம், நீங்கள் போன தப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்க வேண்டும். அதை சொல்வதற்கு தான் இஸ்லாமிய சட்டத்தை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. விபச்சாரத்துக்கு மரண தண்டனை அர்த்தமே என்னவென்றால், ரெண்டு பேருக்கும் தான்,
கற்பழிப்புக்கு மரணதண்டனை ஒருவருக்கு. இது கற்பழிப்பா விபச்சாரமா? விபச்சாரம், அப்புறமேல கற்பழிப்பு. விபச்சாரம் என்பது ஒருத்தனை கொண்டு நடக்கிறது, அதுக்கப்புறம் பலருக்கு விருந்தாக்கும் பொழுது கற்பழிப்பாக மாறுகிறது. அப்போ ரெண்டும் கலந்திருக்கும் பொழுது கற்பழித்து விபச்சாரம் செஞ்சவனுக்கும் தண்டனை, விபச்சாரம் மட்டும் செஞ்சாலும் தண்டனை. அப்போ இஸ்லாமிய சட்டம் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? இஸ்லாமிய சட்டம் என்று முகநூலில் களமாடுற ஆளுக்கு வந்து அல்லாஹ் சொல்கிறபடி சொல்வதா, உங்கள் இஷ்டத்துக்கு சொல்வதா? அல்லாஹ்வுடைய இஸ்லாமிய நாட்டில், முஸ்லீம் நாட்டில் இந்த கொண்டு போனால் எப்படி தீர்ப்பளிப்பான்? விபச்சாரம் செஞ்சோம், அப்புறமேல பல பேருக்கு விருந்தாக்கினா, விரும்பி தான் விபச்சாரம் பண்ணோம் அப்படின்னா விட்டுருவானா? உனக்கும் தான், உனக்கும் தான், உனக்கு கூட அதுக்கு கசையடியை கொடுத்துவிட்டு வேறு ஏதாவது கூடுதலாக கொடுத்து அப்புறம் மரணத்தனை கொடுப்பான். அப்போ என்ன வழங்கணும் என்று கேட்டால், பெண் குழந்தைகள் வந்து அதுகளுக்கு விவரம் தெரியாது, இந்த ஹார்மோன் சுரக்கக்கூடிய எவ்வளோ அறிவான பிரில்லியண்டான பிள்ளையாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தில் மூளை வேலை செய்யாது, ஏமாந்து போயிடுவார்கள். அதுக்கு இது ஆதாரம், ஏமாந்து போயிருக்கிறார்கள். அப்போ இதையும் பார்க்கணும். அதுக்கடுத்து இந்த குடும்ப பெண்கள்லாம் போனாங்கன்னு வருத, அது உண்மையாக இருந்தால் அதை யார் கண்டிச்சா? நீங்கள் கணவனோடு வாழ்கிறீங்க, கணவன் இருக்கிறான், கணவனுக்கு துரோகம் செஞ்சுட்டு எவனோ ஒரு காம வலை வீசினாண்டு எப்படி போனீங்க என்று நீங்கள் குடும்ப பெண்களும் இருக்கிறார்கள்ங்கிறீங்க. இதில் மிரட்டி பணம் பறிச்சது மட்டும்தான் தப்பாக தெரிகிறது. எது தப்பாக தெரியலை? அவர்கள் கணவன் இருக்கும் பொழுது இன்னொருத்தரை நாடி போனார்களே, அது தவறாக தெரியவில்லை. அவர்களை படம் எடுத்துக்கொண்டு பணம் கேட்குறான், இப்போ பணம் கேட்பது தான் தவறா? கணவனை விட்டுட்டு இன்னொருத்தர் போவது தவறா? அது தவறில்லைன்னு சொல்ல வர்றாங்க. இந்த சம்பவத்தில் மாணவிகள் மட்டும் இல்லை, வேலைக்கு போகிறவங்க, கல்யாணம் பண்ணவங்க இருக்கிறாங்க, குடும்ப பெண்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய தொழில் அதிபருடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்கன்னு அதில் சொல்கிறாங்க. உண்மையானு தெரியலை, அந்த 300 பேரில் அதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்குமையானால் அவர்களெல்லாம் யார்? அப்போ கணவனுக்கு துரோகம் செஞ்சாலும் ஆம்பளை மட்டும் போடுன்னு அர்த்தம்னா அது சமூகத்தில் ஒழுக்கம் உண்டாகுமா? ஆம்பளையும் போட்டு பொம்பளையும் போடுன்னு சொன்னால் தானே ஒழுக்கம் உண்டாகும். அப்போ இந்த தவறுகள் யார் யார்கிட்ட என்ன பிரித்து பாருங்கள், இவன்கிட்ட என்ன தரும், அவள்கிட்ட என்ன தரும்னு பாருங்கள். யார் யார்கிட்ட என்னென்ன தவறு இருக்குதோ அந்தந்த தவறுகளை சுட்டி காட்டி அவர்கள் தண்டிக்கப்படணுமே தவிர, ஆண்கள் எப்படி ஒரு பழக்கம் சமூகத்தில் அப்படி இருக்கிறது என்ன இருக்குதுன்னு கேட்டால், நம்ம பார்க்குறோம், ஒருத்தன் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறான், 15 வருஷம் 20 வருஷத்துக்கு பிறகு பொம்பளை கம்ப்ளைண்ட் பண்ணுறான், என்னை 20 வருஷமாக அவர் பலாத்காரம் பண்ணாண்டு, அதை கேஸை பதிவு பண்ணுறாங்க. 20 வருஷமாக ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்ண முடியும்? முதல் தடவை பண்ணும்போது கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே. 20 வருஷம் சந்தோஷமாக அவர் உடன்பட்டு இருந்து விட்டு ஏதாவது ஆதாயம் அடையலைன்ற உடனே பலாத்காரம் பண்ணாங்கன்னு சொல்கிறபோது அதுக்கு சார்பாக சமூக பொதுப்புத்தி இருக்கிறது. இந்த சின்மையின் ஒரு மூளை பல வருஷத்துக்கு முன்னாடியே வைரமுத்து பண்ணார், பல வருஷமாக ஒன்றா இருந்துட்டு கல்யாணத்தெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு என்னை வந்து அந்த மாதிரி பண்ணார், மீட்டூ பண்ணாருன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அதை சொல்லும்போது எல்லாம் சேர்ந்துட்டு அவங்க பொம்பளையா அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன பார்க்க மாட்டேங்கிறோம், பெண்ணு ஆணு சமம்னு பேசணும், இதில் மட்டும் சமயம் இல்லைன்னு ஆக்கிறாங்க. இதில் சமயம் இல்லை, பொம்பளை எப்படிப்பட்ட தப்பு செஞ்சாலும் ஆம்பளை மட்டும்தான் தண்டிக்கப்படணும், பெண்களை பாதுகாக்கணும் என்று எப்படி இது நல்ல புத்தியாக? இது நம்ம அவருடைய மனைவியாக இருந்தால் அது இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா? இப்படி சோரம் போனவர்கள் நம்முடைய மனைவியாக இருந்து ஒருத்தர் யாராவது சொல்ல வருமா? அப்போ மட்டும் என்ன செய்யணும், நான் விட மாட்டேன். அப்படி தான் எல்லாத்துக்கும் பார்க்க வேண்டும். அப்போ பெண்களுக்கு ஒரு பார்வை, ஆண்களுக்கு ஒரு பார்வை என்று பார்க்காமல் குற்றத்துக்குரிய பார்வையை பாருங்கள். இதில் உள்ள சம்பவங்கள்லாம் உண்மையாக இருந்தால் இதில் வந்து முக்கால்வாசி குற்றம் ஆண்கள் கூடுதலாக செஞ்சுருக்காங்க. ஏன்னா விபச்சாரம் ப்ளஸ் பலாத்காரம் ப்ளஸ் நிர்வாணம் ப்ளஸ் வீடியோ ப்ளஸ் மிரட்டி பணம், இப்படி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கிறது. இவ போய் விபச்சாரத்துக்கு போனாலா இல்லையா, ஒத்த குற்றம் இருக்கா இல்லையா, அதுவும் தடுக்கப்படணுமா, அது அது இன்னும் நடக்கணுமா, அது குற்றமே இல்லையா, அதுதான் கேட்குறீங்களா? நாங்கள் எது இப்படி இருந்தாலும் போவோம், போனோம்னு சொன்னால் அவனை மட்டும் தட்டி எங்களை விட்டுரும் என்ற மாதிரியான ஒரு உரிமைக்கான குரல் இப்போ எழுப்பப்படுகிறதா எனக்கு விளங்கவில்லை. அதனால் வந்து நம்ம குற்றங்கள் அடிப்படையில் நம்ம சிந்தித்தோமையானால் இந்த பெண்கள் அவள் விளங்காமல் போயிருக்கான்ற விஷயம் வேறு, இருந்தாலும் சட்டத்தின் பார்வையில் அவங்க குற்றவாளிகள் தான். இதை வந்து முதல்ல பதிவு செஞ்சுக்கணும்னு இந்த நிலையை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் இதை சொல்ல வந்தோம். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், இந்த விஷயத்தில் நம்ம கண்டனம்லாம் ஒன்று தெரிவிக்கலை. ஏன் தெரிவிக்கலைன்னு கேட்டால், உங்களை விவரமாக சொல்கிற விஷயம் கண்டிக்கத்தக்க வேலை தான் அது, அதை மட்டும் சொல்லிட்டு போக முடியாது, இதையும் சொல்ல வேண்டியிருக்கேங்கிறதுனால இருந்தால் பிஜி வந்து பாலியல்னால கண்டிக்க மாட்டேங்கிறாரு. யார் இந்த நிமிடம் கள்ள ஐடியெல்லாம் பண்ண மாட்டோம்னு சொல்லி அறிக்கை விட்டு கொண்டு கள்ள ஐடியிலேருந்து குமரி மாவட்டத்து கள்ள ஐடியிலேருந்து என்ன செய்கிறாங்க, இப்படியான பதிவுகளையும் போட்டு பரப்புகிறாங்க. அதுக்காக இதை சொல்லிக் கொள்கிறேன். அதனால் அந்த நோக மார்க்கம் மார்க்கம்தான் விளங்குதா? இதில் வந்து பிஜே பாலியல்னா பிஜே என்ன பாலியல் என்னத்தை நிரூபிச்சிங்க? பொய் சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் அவதூறு சொல்லியிருக்கிறீங்க, நேர்கணர் விசாரணைக்கு வரமாட்டேங்கிறீங்க, நீங்கள் தான் அவதூறு சொல்கிறீங்க என்பது ஒவ்வொரு நாளும் நிரூபணம் ஆகிக்கொண்டே இருக்கிறது.
அப்படி இருக்கும்பொழுது இதனால்தான் இதை பற்றி பேச மாட்டேங்கிறாருன்னு அதுக்காக வேண்டி கிடையாது. நீங்கள் கரெக்டாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குற்றவாளி குற்றவாளி தான், அப்படி பிரித்து பார்க்க மார்க்கம் சொல்லவே கிடையாது. அவங்களுடைய குற்றம் சிலர் கூடுதலாக இருக்கும், சிலர் கம்மியாக இருக்கும். கூடுதலாக உள்ளவங்களுக்கு கூடுதல் தண்டனையை கொடுங்க, குறைவாக இருந்தால் குறைவாக கொடுங்க. தண்டனையற்றவர்களாக நீங்கள் காட்டினீர்களே ஆனால் அவங்க மேலே எந்த அப்பாவி அப்பளை அப்பாவி அப்பாவின்னு போடுறாங்க. எப்படி அப்பாவி பெண்கள்? எது அப்பாவி பெண்கள்? கணவன் இருக்கும்போது அவங்களுடைய காம உணர்வுக்காக வேண்டி எவனோ கூப்பிட்டாங்கிறக்காக வேண்டி அவனோட தனியாக போனார்களே, அப்பாவிகள்னு கணக்கில் வருமா? அதெல்லாம் பெண்களாக இருந்தால் எல்லாம் அப்பாவிகள், ஆண்களாக இருந்தால் பாவிகள். இங்கேயும் அப்பா எங்கேயும் அப்பா இருப்பான், அப்படி பிரித்து பார்க்கணும். இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். அதுக்கடுத்து வந்து சரி, இதோட இந்த விஷயம் முடிஞ்சு அடுத்து வந்து ஒரு புதிய பொருளாதார மோசடி சம்மந்தமாக சொல்லியிருந்தோம். டிஎன்டிஜேயில் ஒரு மோசடி பண்ணிட்டாங்க, இந்த மோசடிங்கிற நல்லா விளங்கிக்கிறேன்னு இனிமேல் நாங்கள் தாவாவை பார்க்க போகிறோம், மார்க்கப்படி போக போகிறோம்னு சொல்லிவிட்டு தாவதர்களை பரப்பிட்டு இருக்கிறாங்க, அதை விட்டுருவோம். சரி, மார்க்கப்படி போகிறதாக இருந்தால் மார்க்கப்படி நான் சொல்லக்கூடியதற்கு அவங்க என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். என்ன பதில்னு கேட்டால், சிதம்பரத்துக்கு பக்கத்தில் பின்னத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பின்னத்தூருங்கிற ஊரில் ரொம்ப ஊரெலாம் ஊரையெல்லாம் எதிர்த்து அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இடம் வாங்குறாங்க. நம்ம ஒரு பள்ளி வாசல் கட்டினா தான் இந்த ஊரில் வாழ முடியும், நமக்கு இபாதத்து செய்ய முடியலைன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. அந்த இடம் வாங்கும் பொழுது ஒரு சகோதரர்கிட்ட 3 லட்சம் ரூபா கடன் வாங்கி ஒரு 50 ரூபா 60 ரூபா வசூல் பண்ணி அந்த இடத்த வாங்குறாங்க. அந்த இடம் வாங்குவதற்கு கடனாக யார் வாங்குறா? அந்த பின்னத்தூரில் இருக்கிற தௌஹி ஜமாத்து வந்து கடனாக வாங்குகிறது, எழுதி கொடுத்து வாங்கி இடம் வாங்கின பிறகு அதுக்கப்புறம் அதை கட்ட வேண்டிய வருது. கட்டும் பொழுது வசூல் பண்ணுறாங்க பண்ணுறாங்க, ஒன்று போதுமானதாக இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ ஒரு அதே நபர்கிட்ட போய் 10 லட்சம் ரூபா கடன் வாங்குறாங்க. ஆக அந்த 13.5 லட்சம் ரூபா 13.5 லட்சம் ரூபாய் வந்து கடனாக இடம் வாங்குவதற்கு ஒரு தொகை, கட்டடம் கட்டுவதற்கு ஷார்ட்டேஜ் வந்தவுடனே 10 லட்சம் ரூபா கடன் வாங்குறாங்க. இப்போ கடன் வாங்கி அந்த இடத்த கட்டினால் அந்த பள்ளி வாசலில் இருந்த எல்லா நிர்வாகிகளும் வெளியேறிறாங்க, நாங்கள் தௌஹீத் ஜமாத்தில் இருக்கலைன்னு சொல்லி. இப்போ இந்த பள்ளி வாசலுக்குன்னு வாங்கின கடனை வந்து யார் கொடுக்கறது? யார் அந்த சொத்து எங்களுடையன்னு சொல்கிறாங்களோ அவங்க தானே கொடுக்கணும். நீ கொடுத்துக்க, நீ தானே வாங்கின. யார் ஜமாத்தை விட்டு போயிட்டாங்களோ அவங்க சொந்தத்துக்காக வாங்கினாங்க. அவங்க எதுக்கு வாங்கினாங்க? இந்த பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி கடன் வாங்கினாங்க, பள்ளிவாசல் இடத்துக்காக வேண்டி கடன் வாங்கினாங்க. அந்த கடனை தாங்க எங்களை கேட்டு நெருக்கிறாங்க என்று இவர்கள் கேட்கும் பொழுது, கடன் வாங்கினதுக்கு ரசீது போட்டீங்களான்னு கேட்குறாங்க. கடனுக்கு வேணால் ரசீது கொடுப்பானா? நன்கொடைக்கு ரசீது கொடுப்பான். கடன் ரசீதுன்னு ரசீது போட்டீங்களான்னு கேட்குறாங்க. இந்த கடன் கொடுத்த விஷயம் நான் நிர்வாகத்தில் இருந்த காலத்தில் எனக்கு தெரியும். கடன் தான் வாங்கினாங்க, இடத்து கடன் வாங்கினாங்க, அந்த கட்டடம் கட்டுவதற்கு கடன் வாங்கினாங்க, மாவட்டத்தில் கணக்குகள் சரிபார்க்குறாங்க. அப்போ கடன் வாங்கித்தான் அந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கும் பொழுது இந்த 14 லட்சம் ரூபா 13 லட்சம் ரூபா கடனை கடன் கொடுத்தவர்கள் கேட்குறார்கள். யார்கிட்ட? அந்த முன்னாள் நிர்வாகிகள்கிட்ட. அவங்கள நீக்கியாச்சு. இவங்கள்ட்ட நீங்கள் தான் தரணும்னு கேட்டால், நாங்கள் தரமாட்டோம், இது மார்க்கத்தில் கூடுமா? அப்போ அந்த 15 லட்சம் ரூபாய் என்ன மாதிரி கணக்கு எழுதுவீங்க? வசூல் பண்ணி கட்டியிருக்கிறீங்கல்ல, 40 லட்சம் ரூபா கணக்கு வரவு செலவு காட்டுறீங்க. 40 லட்சம் வசூலில் 15 லட்சம் ரூபா கடனை வாங்கியிருந்து அதை நீங்கள் மறைத்தீர்களேயானால் அப்போ நீங்கள் தலைமையிலேருந்து கொடுத்தா தானே எழுதுவீங்க? கொடுக்காத ஒன்றை கொடுத்ததாக எழுத போகிறீங்களா, அல்லது கடன் வாங்கினுச்சுன்னு எழுத போகிறீங்களா? அந்த கணக்கை மாவட்டத்தில் எத்தனை தணிக்கை பண்ணியிருப்பீங்க? கடன் வாங்கின விஷயத்தை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறீங்க. அப்போ அந்த பணத்தை வந்து தருவதாக பல தடவை பேசப்பட்டு ஒத்துக்கொண்டும் கூட அந்த 14 லட்சம் ரூபாய் 13 லட்சம் ரூபாயை கடனாக, இடத்துக்கும் கடனாக வாங்கியிருக்கிறாங்க, கட்டுவதற்கு கடனாக வாங்கியிருக்கிறாங்க. அந்த கிளைக்கு தெரியும், மாவட்டத்துக்கு தெரியும், மாநிலத்துக்கு தெரியும். இப்போ நம்ம கடமை என்ன? அந்த கடனாக வாங்கி தந்ததை கொடுத்தா தான் அது ஹலால் ஆகும். கடன்காரனுக்கு ஒரு கடனை வைத்து கொண்டு அவன் கேட்கும் பொழுது கொடுக்கவில்லை என்று சொன்னால் இதுக்கு மறுமையில் உள்ள நிலை தாவாவை பார்க்கணுங்கிறீங்கல்ல, தாவா பிரகாரம் மறுமையில் இதனுடைய நிலைமை என்ன? ஒருவர் வந்து ஒரு ஜமாத்தில் இருக்கும்போது கடனை வாங்கி ஜமாத்துக்காக கடன் வாங்கிவிட்டார் என்று சொன்னால் அவரை தான் நம்ம பொறுப்பாளியாப்ப. இப்போவே கிளை தலைவராக ஒருத்தர் இருப்பார், அவர் 5 லட்சம் ரூபா கடனை வாங்கி கட்டிடுவார், அவரை ஜமாத்து நீக்கிடுவீங்க. 5 லட்சம் ரூபாயை தாண்டு கேட்டால் அது அவன்கிட்ட கேட்டுக்கங்கிறதா? அப்போ இந்த 5 லட்சம் ரூபா உங்களை ஹராமா ஹலாலா?
எப்படி இது உங்களுக்கு ஹலால் ஆகும் இது? அப்போ யார் கடன் பொறுப்பு வாங்கினாலும் அந்த நபருக்காக கடன் கொடுத்தாங்க இல்லை, அந்த கிளைக்கு கொடுத்தாங்க, மர்க்கஸு கொடுத்தாங்க. அப்போ அந்த மர்க்கஸு கொடுத்தார்களே ஆனால் அவன் வாங்கி யார் பொறுப்பானு வாங்கி தந்தான் அவன் கேட்க போய் என்ன செய்யணும், இந்த அப்பா கோடிக்கணக்கு வச்சுருக்கிறீங்கல்ல கொடுங்க இந்த கடன், உனக்கு கடனாளி இருக்க மாட்டோம், பிறகு வசூல் பண்ணி கொடு என்று அதை தீர்க்கவில்லை என்று சொன்னால் இது மார்க்கத்தை தாவா பண்ணுற மார்க்கத்தில் இது கூடுமா? இதுக்கு வந்து உங்கள் லைவ் கேள்வி பதில் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? மார்க்கப்படி இப்படி செய்யலாம், யாரோ ஒருத்தன் பொறுப்பில் ஜமாத்து கடன் வாங்கினேனால் அவனை சேர்ந்தது தான், யாரை சேர்ந்தது இல்லை, அவனை சேர்ந்ததுன்னு சொன்னால் அந்த இடமும் அவனை சேர்ந்தது. அப்போ இடம் எங்களை சேர்ந்தது, ரூபா அவனை சேர்ந்ததுன்னா என்ன அர்த்தம்? அப்போ 15 லட்சம் ரூபா ஒருத்தன் கடனை வாங்கிட்டு அந்த அந்த மக்கள் தடம். அது போக கட்டிடம் கட்டுவதற்கு என்ஜினியருக்கு 2 லட்சம் ரூபா நெருக்கமாக கொடுக்க வேண்டியிருக்கிறது. என்ஜினியர் இவங்களை வந்து கேட்குறாரு, யார பழைய நிர்வாகிகளை, நாங்கள் ஜமாத்தோட்டு நீக்கிட்டீங்க சில ஆட்களை, சில ஆளுக்கு அதிருப்தியாகி போயிட்டாங்க, அவங்கள்ட்ட கேட்குறாரு, அது நீ பார்த்துக்க. அப்போ 17 லட்சம் ரூபா ஆயிடுச்சு. அப்போ 17 லட்சம் ரூபாய் வந்து பிறருடைய காசு கடனாக வாங்கினது ஜமாத்தில் போடப்பட்டிருக்கிறது, தரமாட்டோம் என்று சொன்னால் இதுக்கு பேர் தௌஹீதா? இதுதான் குர்ஆன் ஹதீஸா? இதில் பயணித்தால் அதில் தெரிந்து கொண்டு இதில் உடன்பட்டால் அனைவருக்கும் அல்லாட்ட குற்றம் இருக்கா இல்லையா, அனைவருக்கும் பங்கு இருக்குமா இல்லையா, அனைவரும் பாவிகளா இல்லையா? அப்போ ஹக்குக்கு அடியானுடைய ஹக்கை வந்து பயப்படணும்னு இருக்கப்பா, அல்லாவுடைய ஹக்கை விட அடியானுடைய ஹக்குக்கு மன்னிப்பே கிடையாத, ஷஹீதாக இருந்தால் கூட கடன் வந்து மன்னிக்கப்படாத, ஷஹீதை விட பெரிய அந்தஸ்து என்ன இருக்குது? நீங்கள் ஷஹீதாகவே ஷஹீதா ஆனால் கூட இந்த ரூபாய்க்கு வந்து மறுமையில் நின்றால் உங்கள் கதி என்ன? அப்போ எப்படியான மக்களை உருவாக்குறீங்க? அடியானுடைய ஹக்கு ஃபஸ்ட்டு, சிற்கை விட்டு நம்ம எதுக்கு பண்ணுறோம், நிரந்தர நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறது பண்ணுறோம். அப்போ அடியானுடைய ஹக்கில் கை வைத்தால் அதனுடைய நிலைமை என்ன? அப்படியான இதைத்தான் இதைத்தான் சொல்கிறோம், 14.5 லட்சம் ரூபாய் கடன், என்ஜினியர் கொடுக்குற ஒரு 2 லட்சம் ரூபாய். அப்போ 16.5 லட்சம் ரூபாய் வந்து கடனாக நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க, ஜமாத்து சார்பாக வாங்கிவிட்டு பழைய நிர்வாகிகள் தான் பொறுப்பு, நாங்கள் பொறுப்பு இல்லை என்று சொன்னால் அப்போ அந்த பில்டிங் என்ன செய்ய, நான் அவர்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க, கடனை அவர் கொடுத்துக்குருவார், அது பில்டிங் எப்படி உங்களுக்கு சொந்தமாகும், எங்கள் மறுக்கசன் இப்படி சொல்லிக் கொள்வீங்க? அப்போ இது ஒரு பயங்கரமான மோசடி நடந்திருக்கிறது. இரையச்சம் இல்லாமல் காசு பணத்தை வந்து பல கோடிக்கு மோசடி செய்தவர்களுக்கு இது சின்ன விஷயமாக தெரிகிறது, ஆனால் இது சின்ன விஷயம் இல்லை, அல்லாவிடத்தில் இது கடுமையான விஷயம், அல்லாவிடத்தில் ஷஹீதாக இருந்தால் கூட மன்னிக்க முடியாத விஷயம். இதை பற்றி அந்த பின்னத்தூர் சகோதரர்கள் பேசிய அந்த வீடியோவை உங்களுக்கு நாங்கள் போடுறோம், இதை பற்றி கருத்து சொல்லியிருக்கிறாங்க, எப்படிலாம் நாங்கள் வசூல் பண்ணோம், யார் யார்கிட்ட கடன் வாங்கினோம், கடன் வாங்கும்போது எப்படி சொன்னாங்க, இந்த விஷயங்களை எல்லாம் அந்த பின்னத்தூர் சகோதரர்கள் பேசின வீடியோ உங்களுக்கு இன்றைக்கு போடப்படும், அதை நீங்கள் கேட்டுக்கிறங்க. இதுக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து மார்க்க அடிப்படையில் பதில் சொல்லணும். எப்படி பதில் சொல்லணும்? இஸ்லாமிய அடிப்படையில், குர்ஆன் அடிப்படையில் ஃபத்வா கொடுங்க, இல்லாட்டி இந்த மாதிரி செய்து விட்டால் அது வந்து யார் நின்று வாங்கின, ஒரு ஜமாத்துக்காக ஒருத்தர் கடன்பட்டு வாங்கினாரே ஆனால் அது அவரைத்தான் சேரும், இதான் மார்க்க ஃபத்வா, அந்த சொத்து வந்து ஜமாத்துக்கு சேரும், கடன் அவரை சேரும் என்று நீங்கள் ஃபத்வாவது கொடுங்க. குறைஞ்சபட்சம் என்ன செய்யுங்க, அந்த மாதிரி ஒரு ஃபத்வாவது கொடுத்துட்டு செய்யுங்க. ஃபத்வா கொடுக்க முடியலை என்று சொன்னால் நீங்கள் மக்களை என்ன செய்கிறீங்க, நரகத்துக்கு அழைக்கிறீங்க. எல்லாரும் இதில் பங்காளி ஆகும், இந்த சம்பவம் தெரிஞ்ச பிறகு அதில் பயணிக்கிற ஒவ்வொருத்தரும் வற்புறுத்தி இதை கொடுக்க சொல்லவில்லையானால், அதற்கு பிறகு பயணித்தீர்களேயானால், இந்த அநியாயம் உங்களுக்கு அநியாயமாக தெரியவில்லையானால், கடன்காரன் வந்து பிடிக்கும் பொழுது முதல்ல பிடிக்கிறது நிர்வாகிகளாக இருந்தாலும் அனைவரையும் சேர்த்து அல்லாஹ் பிடிப்பான், இவங்கள்லாம் எனக்கு நியாயம் கேட்டு தரவில்லை, இதுக்கு பிறகும் நியாயப்படுத்தினார்கள், சப்போர்ட் பண்ணார்கள் என்று அந்த கடன் கொடுத்தவர்கள் மறுமையில் பிடிக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்பதை கூறி எச்சரிக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித ஹக்குக்கு பயந்து, அடியாளுடைய ஹக்குக்கு பயந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் எங்களையும் ஆக்கி அல்பிருவானாக. வாஹிர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.